ஒரு தகப்பனுடைய பொறுப்புகள் என்ன? ஒரு நல்ல தகப்பன் எவ்விதத்திலே தன் பிள்ளைகளோடு இடைபட வேண்டும் என்கிற காரியத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவ்விதமாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதிலே மறக்க கூடாது என்கிற சில காரியங்கள் உண்டு. அவைகளையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அவ்விதத்திலே எதை மறக்கக்கூடாது? முதலாவது நாம் தேவனை மறக்கக்கூடாது என்றும், இரண்டாவதாய் தேவன் செய்த உபகாரங்களை மறக்க கூடாது என்றும் சில காரியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வந்தோம். அவ்விதமாய் தாவீது தேவன் செய்த நன்மைகள் உபகாரங்களை மறக்க கூடாது என்று தன் ஆத்துமாவை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை தான் கடைசியா நாம் தியானித்தோம். என்ன? 103 சங்கீதம். 103 சங்கீதத்தில் 3-5 உள்ள வேத வசனங்களே, 4 வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினா, இதை நீ மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், அதை மறக்க கூடாது என்கிற ஒரு காரியத்தை சொல்லி தேவன் நம்ம எல்லார் மேலும் ஒரு மகுடத்தை வைச்சிருக்கிறாரு, ஒரு மணிமுடிய வைத்திருக்கிறாரு. அது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இணைத்து செய்யப்பட்ட ஒரு மணிமுடி, அது ஒரு மகுடம், ஒரு கிரீடம். அந்த கிருபை இரக்கமும் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கிருபையின் அவசியத்தை, கிருபையினுடைய முக்கியத்துவத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வந்தோம். பவுலி சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொரு திருச்சபை ஜனங்களுக்கும் உண்டு. அப்படிப்பட்ட கிருபையினால் உண்டாகிற நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன, உபகாரங்கள் என்ன என்று பார்த்தோம். ஒன்று, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டானது. இரண்டாவதாக, கிருபையினாலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். மூன்றாவதாக, ஒரு காரியத்தை தியானித்துக் கொண்டு வந்தோம் கடந்த வாரத்தில், அவர் கிருபையாய் நம்மை பிரித்தெடுத்து தமக்கு அழைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிவையை குறித்து நாம் தியானித்தோம். கலவையா இருக்கிற ஒன்றிலிருந்து ஏதோ ஒன்றை வேறு பிரித்து எடுத்தல், தனித்தனியாய் பிரித்து எடுத்தல் என்று சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். தேவன் நம்மை சமுதாயத்திலிருந்தும் கலாச்சாரங்களிலிருந்தும் பிரபஞ்ச ஆசைகளிலிருந்தும் குடும்ப உறவுகளிலிருந்தும் உலக சம்பிரதாயங்களிலிருந்தும் உலக நம்பிக்கைகளிலிருந்தும் வழிபாட்டு முறைகளிலிருந்தும் இருள் ராஜ்யத்திலிருந்தும் அவர் நம்மை பிரித்தெடுத்தா என்று சொல்லுகிற அந்த வேத வசனத்தை தியானித்தோம். லேவியராகமம் 20வது அதிகாரம், லேவியராகமம் 20வது அதிகாரம், அவருடைய 26வது வசனத்தில் தேவன் பிரித்தெடுத்த அந்த காரியத்தை குறித்து தெளிவாய் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. வாசிங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். நாம் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாருமே தேவனாலே முன்குறிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த வேதவசன கடைசி பகுதி சொல்லுகிறது, நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு, உலகத்தாரை விட்டு, பிசாசுடைய ஜனங்களை விட்டு, உலகத்துக்கு வாழ்க்கை வாழ்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறேன். எதற்காக பிரித்தெடுத்தா? அதையும் தியானித்தோம். 20வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சர்ச்சில் வரணும், கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து பாட்டு பாடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், வீட்டுக்கு போகணும், திரும்ப நம்ம குடும்ப வாழ்க்கையில் பார்க்கணும், வேலைகளை பார்க்கணும், உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்கணும். திரும்பவும் நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு வியாழக்கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து கொஞ்சம் நேரம் கர்த்தரை மகிமை பாடி மகிமைப்படுத்தி போக வேண்டும் என்பதற்காக அல்ல தேவன் நம்மை பிரித்தெடுத்தது. ஆமென். அல்லேலூயா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்? ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி, நான் எதற்காக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்? நான் எதற்காக மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்? மற்றவர்களை போல அல்ல, நான் வித்தியாசமானவனாய் இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறேன்னா எதற்காக தேவன் என்ன நோக்கத்துக்காக என்ன பிரித்தெடுத்தா? யாராவது நம்ம அந்த கேள்வியை நம்ம பார்த்து கேட்கிறோமா? கேட்கல. ஏதோ வாழ்கிறோம், உலகத்தார போல வாழ்கிறோம், உலகத்தில் குடிகளை போல ஜீவிக்கிறோம், வேலை பார்க்குறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறோம் அதே போல நம்மளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லி வருகிறார், நான் எதற்காக மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எழுத்தேன்னா நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்காக. ஆமே. நாம் தேவனுடையவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் உலகத்தில் நம்மை பிரித்தெடுத்தார். ஏசாயாமன் புத்தகம் 43வது அதிகாரம்
ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் அடி 21வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் ஆள தெளிவா சொல்றா தெளிவா சொல்கிறாரு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அல்லேலூயா அல்லேலூயா அப்போ ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்னா நாம் தேவனுக்கு உரியவர்கள் ஆமென் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்கள் ஆமென் அல்லேலூயா இப்ப நம்ம பார்த்து சொல்லுவோம் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு உரியவன் கர்த்தருக்கு உரியவள் ஆம் ஆண்டவர் நம்மளை சொந்தம் கொண்டாட விரும்புகிறார் அதுதான் ஆண்டவர் நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறார் ஆண்ட தம்முடைய பிள்ளைகளாக நம்மை வைத்து நம்மோடு உலாவ விரும்புகிறார் உறவாட விரும்புகிறார் ஆண்டருக்கு பெரிய ஆசை எப்போ நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கணும் எப்போதுமே 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 நம்மோடு கூட ஐக்கியமா இருக்கணும் மனிதர்களோடு உலாவுவதை கர்த்தர் ரொம்ப விரும்புவார் அதுக்கு அதற்காக உலகத்திலே கலந்து போன நம்மை உலகத்தின் வழிபாடுகளை கலந்து போன நம்மை உலகத்தின் கலாச்சாரங்களிலே மிங்கிளான நம்மை ஆண்டவர் அவைகளிலிருந்து பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார் ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயா நம் தேவனுக்கு உரியவர்கள் யாரெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டார்களோ முன்வைக்கப்பட்டாங்களோ அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட எல்லாருமே தேவனுக்கு உரியவர்கள் வேதாகமம் சில மனிதர்களை அறிமுகப்படுத்தி எப்படி அறிமுகப்படுத்த தெரியுமா வேதாகமத்தை நீங்க பார்க்கும்போது பழைய பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகள் பழைய பாட்டில் தேவ மனிதர்கள் சிலர் அறிமுகப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட அடமொழியை கொடுத்து அங்கே அறிமுகப்படுத்துவாங்க மக்களும் அவர்கள் அப்படி தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க வேதாகமும் அவர்கள் அப்படி தான் வச்சிருக்கிறது நம்ம எப்படி கூப்பிடணும்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம் தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏழு இடத்தில் வந்தான் போதும் அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பேர் சொல்லப்படல தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்தான் ஆமென் அல்லேலூயா அதே போல சோதனை 2 ராஜாக்களின் புத்தகம் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் இங்க ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு யாருன்னா சாமுவேல் சாமுவேலை குறித்து சவுளுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான் இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார் அடுத்ததாக எடுத்துக்கொள்ளுங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது ஒரு ராஜா எலியாவை பிடிக்கும்படி ஒரு தலைவனை 50 சேவகர்களை அனுப்புகிறான் அவர்கள் மலையின் உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய் தேவனுடைய மனுஷனே தேவனுடைய மனுஷனே உன்னை ராஜா கூப்பிடுறாரு வா அப்படின்னு சொல்றான் அவன் சொல்றான் நான் தேவனுடைய மனுஷன் ஆனா இப்ப வானத்தில் தக்கனி இறங்கி உங்களை எல்லாரும் கொன்னு போடுவதா அப்படி நடந்துச்சு அல்லேலூயா 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் போனாள் யாரு எலிசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சாமுவேல் எலியா எலிசா தேவனாலே ஸ்தோத்திரம் முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் இன்னும் பலர் இருக்கிறாங்க பேர் சொல்லப்படாத சிலர் இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம் வேத பகுதியில் 1 ராஜாக்கள் 13:1 1 ராஜாக்கள் 20:28 2 நாளாகமும் 25:7 இதுல 3 பகுதியிலும் ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தான் பெத்தேலுக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பழைய பாட்டு காலத்துல தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அறிமுகப்படுத்துவார் அல்லேலூயா அல்லேலூயா உங்களை குறித்து என்ன சொல்லுவாங்க சண்டாள பாவி வாராம்பார் குடிகாரபா வாராம்பார் துன்மார்க்கம் வாராம்பார் விளங்காத்தவ வாராபார் ஹலோ எழுபதானே உலக நம்மளை பத்தி அநேக தேவங்கள் சொல்லுகிறது கள்ள கசவாளி வாராம் பார் இயல்பாகவே இன்னைக்கு மற்றவங்க அப்படிதானே நிறைய பேரை சொல்றாங்க நேர் வாராம் பாரு ஏய் அவங்ககிட்ட மட்டும் பேச்ச கொடுத்துடாத ஏய் அவன்கிட்ட மட்டும் போயிடாத அவன் எல்லாத்தையும் தொலைச்சிருவான் ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்து தேவன் சுட்டி காட்டுகிற வார்த்தை இது தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரனுக்கு மட்டும் உள்ள வார்த்தை இல்ல நல்லா நீங்க கவனிச்சுக்கணும் நீ பொதுவா ஊழியக்காரன் அவன் தேவ மனுஷன் அவன் மட்டும் இல்ல
ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவனும் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுவதை என் ஆண்டு விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சினிமா நடிகர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. சினிமா நடிகர்களோட படத்துல நல்ல வந்து ரெண்டு மூணு வெற்றியான படங்களை அவங்க கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சொல்லி ஒரு ரசிகர் மன்றத்தை ஏற்படுத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் உண்மையிலே சொல்லலாம், தமிழ்நாட்டில் சில நடிகர்கள் இருக்கிறாங்க, நீ ரசிகர் மன்றம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஓடி போகணும்னு சொல்லி துரத்தி விட்டுருக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல மனுஷங்கள் இருக்க தான் செய்கிறேன். ஆனால் சிலவன் ரசிகர் மன்றம் வச்சு அந்த ரசிகர் மன்றம் பார்த்துருக்கோம்னா நான் அவன் ஆள், அவர் என் தலைவர், அவர் எனக்கு தலை அப்படின்னு நீ அவன் தலைனா நீ யாரு? ஹலோ, நமக்கு வால் கிடையாது அப்படின்னா காலா இல்லை வேற எதுவுமா? பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தர் சக்சஸாக வந்துட்டாருன்னா அவன் பின்னாடி, ஒரு அரசியல் தலை வந்து அவன் பின்னாடி, நான் அந்த கட்சிக்காரன், நான் இந்த கட்சிக்காரன், நான் அந்த நடிகருக்க இவன் ரசிகன், இவனுக்கு இவளுக்கு ரசிகன். ஆண்டவருடைய ஆண்டவர் சொல்றாரு, யா மனுஷன், அதுக்குத்தான் உலகத்தில் உள்ள ஒருவனை முன்னிறுத்தி அவன் பின்னாடி போகிற பன்றி கூட்டங்களை போல அல்ல, செம்மறியாட்டு கூட்டங்களை போல உலக மனிதன் பின்னாடி போய் அவள் அவள் சொல்லிக் கொள்வதாக அல்ல. தேவன் நம்மை பிரித்தெடுத்தது, நாம் எல்லாரும் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்காகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி அழைக்கப்படுகிறோமா? இன்னைக்கு நம்ம அப்படிதான் அழைக்கப்படுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆமே, தேவன் யாரெல்லாம் சொந்தங்களை கொண்டாடும்படியா தெரிந்து கொண்டவர்களோ அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அவர்கள் இந்த பூமியில யாரும் சொந்தம் பாராட்ட என் ஆண்டவர் விடவே மாட்டார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்ம எவன் பின்னாடி இன்னைக்கு போகிறோமோ, எவன் பின்னாடி போகிறோமோ, ஒரு நாள் அது நிமித்தமா நாம் வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்க முடியும். ஆனா கர்த்தருக்கு பின்னாடி போய் ஒரு மனிதன் வெக்கப்பட்டான், கர்த்தரை நம்பி ஒரு மனுஷன் அழிஞ்சு போனான் சொல்லி உலக வரலாற்று சரித்திரமே இல்லை. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாடின பாட்டில் அழகாக சொல்லப்படுது, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்க திட்டம் பெரிய திட்டம் இருக்கிறது. புழுதியில் கிடந்த நம்மை, பாவத்தில் கிடந்த நம்மை, பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் கிடந்த நம்மை, ஒன்றுக்கும் உதவாதவர்களை கிடந்த நம்மை அந்த புழுதியில் தூக்கி எடுத்து நல்ல வஸ்திரத்தை தந்து மேன்மைப்படுத்தி சமுதாயத்தில் உயர்த்தி வைத்தது ஒரு மனிதனை பின்பற்றுவதற்காக அல்ல, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுவதற்காகவே. ஆமென். தேவ மனுஷன் என்று நாம் அழைக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். யோவானும் பேதுருவும் சபை ஜனங்களை குறித்து எவ்விதமாய் சொல்லுகிறார்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களை எவ்விதமாய் சொல்றான்னு பார்த்தோம்னா, ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம், ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, போதும். அல்லேலூயா, அழகா வேத வசனம் சொல்லுங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன், ஒரு இடத்துல பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு அம்மா அம்மா முட்டியை புட்டிக்கு வச்சு அடி ரோட்டில், பயங்கர ரோட்டில் அடி. சோதரன், நான் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தேன், போதும் அந்த சண்டை படிக்கிற இடத்துல நிற்க மாட்டேன், எனக்கு பயம், இருந்தோம்ல அடிச்சிட பாத சோதரன், பயங்கர அடி, முட்டியை புட்டிக்கு வச்சிடும், பயங்கரம் அடிச்சு அடிக்கவங்க. சோதாவது சொல்ல, நான் விட மாட்டேன். இவன் சொல்ல, நான் விட மாட்டேன். ஒரு ஆளுக்காக ரெண்டு பேர் அடி. சோதரன், புரியலையோ? ஒருத்தருக்காக ரெண்டு பேர் அடி, எப்படி முட்டியம் யாழ் மாசமாக போன. நீ கர்த்தருடைய ஆளையா? அம்மா, நீங்க கர்த்தருடைய ஆள். ஐயா, நீங்க கர்த்தருடைய ஆள். பிள்ளைங்களே, நீங்க அவருக்கு பிள்ளைங்க. அல்லேலூயா.
நாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே வேதம் நமக்கு வைத்திருக்க ஒரு பெயர் சிறப்பான பெயர் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை வச்சது புறஜாதியா நல்லா கவனிங்க அதாவது கிறுக்க கிறுக்கன்னு சொல்வாங்கல்ல நம்ம ஊர்ல எல்லாம் அந்த சின்ன கிறுக்க கிரேக்கன் அப்படி சொல்வாங்க அதே போலதான் அவன் கிரேக்கர்கள் வச்ச பேரு நம்மளை அவமானப்படுத்துவதற்கு ஏ இவன் ஒரு கூட்டம் கிடைக்காத கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்த வச்ச பேர் தான் கிறிஸ்தவங்கிற பேர் அந்த பேர்ல என் தேவன் மகிமைப்படுகிறவர் அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதில்லையே தேவன் மகிமைப்படுகிறான் ஆமென் கிறிஸ்தவன் குடிப்பான் கிறிஸ்தவன் விபச்சாரம் பண்ணுவான் கிறிஸ்தவன் அடுத்த ஏமாற்றுவான் கிறிஸ்தவன் அடுத்த குடும்பத்தை ஒன்னாக்குவான் ஆனா தேவனுடைய பிள்ளையால அதை செய்ய முடியாது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் தேவனுடைய பிள்ளை கர்த்தரை சார்ந்தவன் நீங்க எதன எப்படி அழைக்கப்படணும்னு விரும்புறீங்க நாங்க கிறிஸ்தவங்க நாங்க கிறிஸ்தவங்க இல்ல நீ தேவனுடைய பிள்ளை அழைக்கப்படுவதே விரும்பு ஆமென் நான் தேவனுடைய மனுஷன் நான் தேவனுடைய மனுஷி நான் கர்த்தருடைய பிள்ளை ஆமென் அல்லேலூயா அப்ப நான் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதனால ஆண்டவர் நம்மளை வச்ச அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க உண்மையா யோசித்து பாருங்க நல்லா யோசித்து பாருங்க உண்மையிலே நான் கடவுளுடைய பிள்ளைன்னு அழைக்கப்பட முடியுமா நம்ம கேரக்டருக்கு அது முடியுமா நம்ம குணாதிசயத்துக்கு அது முடியுமா முடியாது நம்ம நினைச்சு பார்த்தா முடியாது சோதரன் அல்லேலூயா அல்லேலூயா சோதரன் நான் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு அழைக்கப்படணும்னு சொல்லிட்டு சோதரன் நான் விரும்பலாம் என் மனைவி கிட்ட கேட்டாது தெரியும் சண்டாளபாவி ஒன்று போய் தேவன மனுஷன் சொல்லலாமா அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஆமே அவங்க அவரோட வீட்டு அம்மா மட்டும் கேட்டால் போதும் உங்களை பற்றி கிளியராக சொல்லி வருவா வேற யார்ட்டும் கேட்க வேண்டாம் அம்மா அப்பா கூட சில மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க என் பிள்ளை எவ்வளோ கல்யாணம் பண்ணும்போது பார்த்துருக்கேன் பெரிய குடிகாரமாக இருப்பான் என் பிள்ளை எப்போ 24 மணி நேரம் முழங்கால தான் நிற்பான் எங்கிட்டு முகத்தையும் பார்க்க மாட்டான் வேலைக்கு போனானா வீட்டில் வந்தானா வீட்டில் வந்து அப்படியே படுத்துருவான் ஏன்னா ஃபுல்லாக ஃபிட் ஆகி தானே வருவார் பாட்டி வெளியே போக முடியாது அந்த படுத்து அதனால என் பிள்ளை பயங்க வீடை விட்டு வெளியே போக மாட்டேன் எல்லாம் வீட்டுக்குள்ளார தான் அம்மா அப்பா நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம மனைவி வீட்டை கேட்டால் தெரியும் நம்முடைய வண்டவானம் தண்டவானம் எல்லாத்தையும் கரெக்டாக ஒப்பு கொடுத்து சொல்லுவேன் எல்லாம் நானும் கூட இருக்கேன் வேறு ஒருத்தியாக இருந்தால் எல்லாம் அம்மா மாதிரி இப்படி தான் சொல்லுவாங்க என்னென்னு தெரியல எந்த வீட்டில் போனாலும் நான் ஐயா நான் ஆனாலும் இருக்க கூட இருக்கேன் வேறு ஒருத்தியாக இருந்தா என்னைக்கே போயிருப்பா எல்லா வீட்லையும் அதான் சொல்றாவா ஸோ அது ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுகளும் இருக்கிறாங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அல்லேலூயா அல்லேலூயா அப்போ நம்மளை நம்மளே யோசித்து பார்த்தா தெரிஞ்சு யோசித்து பார்க்க யோசித்து பாருங்க நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட முடியுமா முடியாது ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமே வேதம் சொல்லுகிறது தேவன் நம்ம வைத்த அன்பு அல்லேலூயா நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடும் புழுதியில் இருந்தன்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் தூசிப்பேன் உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் தூசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா அல்லேலூயா நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் அப்பிதாவாகிய தேவன் நம்மில் வைத்த அன்பு அல்லேலூயா தேவனுடைய சில ஸ்டேட்மெண்ட்
My people, Yenu de Jana, Yeremia on Pasagon, Nupati, one drama with the Adiharo, our Padananga, the Vasanata, Nigavasi, the Bargumbode, Angara, Andavara, Katha, Yeremia, the Kadarishi Muramai, with a car, a table, Nupati, Wundu, Padananga, Singer. Asari Atumakale Kulumega Navigal Puri Pakwe Yanjanangare Nan Alikra Nanmena Tripiavar. Amen. பாத்தீங்களா ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை எப்படி கூப்பிடுறாரு என் ஜனங்கள் இன்னைக்கு துக்கத்திலும் வேதனையிலும் இன்னைக்கு புரண்டு படுத்து கொண்டிருக்கிற கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பலவிதமான பரிதாபமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ல என் ஜனோ நான் அழிகிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள் ஆமென் என் ஜனம் யோவேலுடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் யோவேல் இரண்டாம் அதிகாரம் அதுடைய 26வது வசனத்தை வாசிங்க யோவேல் இரண்டாம் அதிகாரம் 26வது வசனம் ஆமென் அல்லேலூயா இங்க அழகான திரும்ப ஒரு காரியம் என்ன முதல்ல சொன்னார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் இப்போ அடுத்து ஆண்டவர் சொல்ல என் ஜனங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போவதில்லை ஆமென் அல்லேலூயா அவரை அதுதான் ஆண்டவருடைய ஆசை அதுதான் அவருடைய பிள்ளைகளை உயர்த்தணும் நன்மையினால் நிரப்பணும் அவங்கள எந்த இடத்துல வெக்கப்படாம அவங்க தலையை உயர்த்தணும் சொல்றேன் என் ஜனம் வெக்கப்படாது என் ஜனங்கள் எந்த சூழ்நிலை வெக்கப்பட்டு போகனா அனுமதிக்க மாட்டேன் ரெண்டு நாளாகமே ஏழாம் அதிகாரம் 14 வசனம் இருக்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை ஒப்பு கொடுத்து என்ன சமூகத்தை நோக்கி வேண்டுவாங்கன்னா அப்பொழுது அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என் ஜனங்களுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறாரு யாத்திராகம் எட்டாம் அதிகாரம் அதோட 22வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது என் ஜனங்கள் இருக்கிற கோஷேன் என் ஜனங்களுக்கு கோஷேன் என்கிற பகுதியில சங்கார தூதன் வர முடியாது அந்த பகுதியில எந்த தீமை வர முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனம் ஆமே ஆமே அது ஆண்டவர் விரும்பினார் எபிரேயர் 11வது அதிகாரம் எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் அதுடைய 16வது வசனம் இப்ப எபிரேயர் 11:16 சொல்லுகிறது வாசிங்க அதே அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்ன எனப்பட வெக்கப்படவில்லை யாரை குறித்து ஆண்டவர் சொல்றார் தெரியுமா ஆபேல் ஏனோக்கு நோபா ஆபிரகாம் இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு இவர்களுடைய தேவன் நான் ஆபிரகாமின் தேவன் நான் நோவாவின் தேவன் நான் ஏனோக்கின் தேவன் நான் ஆபேலின் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு வெக்கப்படவே இல்லையா ஆமென் ஒரு அப்பா அவர்னால சொல்றாரு இந்த பயலுக அப்பேன்னு சொல்லுக்கு நான் வெக்கப்படுவேன் ஐயா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பற்றி சொல்றாரு இந்த பயலுக அப்பேன்னு சொல்லுங்க நான் வெக்கப்படுவேன் இப்படி ஒரு துன்மார்க்க நான் பெத்து வச்சிருக்கிறேனே ஹலோ சில நேரங்களில் நம்ம அவங்க பிள்ளைன்னு சொல்ல கூட பெற்றோர்கள் வெக்கப்படுகிற சூழ்நிலை எனக்கு வருது சில சில அங்கே எங்கள் அப்பான்னு வெளியே சொல்ல முடியல எங்கள் அம்மானு வெளியே சொல்ல முடியல வெக்கமாக இருக்கு சொல்கிறாங்க தண்ணி பிள்ளைங்க அல்லேலூயா உங்கள் பிள்ளைங்க இல்லை பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க சோத் எங்கள் அம்மா ராஜாத்தி எங்கள் அப்பா மகா ராஜா சோத்ரம் ஒரு நாள் ஒரு பையன் கெட்ட வார்த்தை போட்டு ஏசிட்டு போகிறான் அப்போ வெள்ளாங்கூட இல்லை நம்மளை குறித்த நம்ம பிள்ளைகள் இதுதான் என் அப்பா இது அம்மான்னு எல்லா இடங்களையும் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இல்லை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் அவர் ஆண்டவர் இருக்கிறார் சொல்கிறாரு நான் ஆபேலுடைய ஆண்டவர் நான் நோவாவுடைய தேவன் நான் ஏனோக்குடைய தேவன் நான் ஆபிரகாமுடைய தேவன் அல்லேலூயா ரெண்டு பேர் ஒன்றாய் படித்தவர்கள் வேதாகம கல்லூரியில் ஒன்றாய் படித்தவர்கள் ஒருவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு ஊழியத்தை வந்து ப்ரொமோஷன் வந்துச்சு அவர் ப்ரொமோஷன் ஒரு இடத்துல இருக்கிறாரு இவர் கூட படித்தவர் ரெண்டு பேரும் பயங்கர நண்பர்கள் பயங்கர அவ்வளவு பிச்சா பீவடா சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட நண்பர்கள் பிச்சா பீவடா அப்படி இருந்தாங்க பயங்கர நண்பர்கள் இவர் ஒரு தேவைக்காக ஒரு காரியத்திற்காக அவர் இருக்கிற அந்த ப்ரொமோஷன் கிடைச்சல ஒருத்தர் அவர் இருக்கிற ஊருக்கு போகிறார் போகும்போது அவரை பஸ் ஸ்டாண்டில் அவரை சுத்தம் கூப்பிட்டுட்டு போகும்போது சொல்லிட்டு போகிறாரு
நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சுன்னு ஒருத்தட்டி சொல்லிடுறாதீங்க பார்த்தீங்களா. யாரு இன்னைக்கு உயிரை கொடுத்து நேசிக்கிறீங்க பார்த்தீங்களா, தோழர்களும் தோழிகளும். அவ்வளவு ஒருத்தன் வாயில் இருக்க சாப்பாடு சாப்பிடும் அப்படி நண்பர்கள் சொல்றான். அவன் சொல்றான், டேய் நம்ம ரெண்டும் சேர்ந்து படிச்சோம்னு சொல்லிடுறாது என்ன, யாருக்கும் தெரியக்கூடாது என்ன. ஆனா அவர் ஆண்டவர் சொல்றாருயா, உங்க பேரை சொல்லி நான் அவன் ஆண்டவர், அவர் தேவன். அது ஐயா ஆண்டவர் மேல சார்ந்து அதுதான் தேவன் தான். ஆனா நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம், நம்ம யாரனை பின்பற்றிட்டு இருக்கிறோம், ஆண்டு என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் அவருடைய தேவன் என்று சொல்வதற்கு அவ வெக்கப்படவே இல்லையா, அந்த அளவுக்கு தைரியமா ராஜேஸ்வரிய தேவனா உங்க பேரை சொல்லி அவளு தேவனா அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறான். தூதர்கள் மத்தியில, தூதர்கள் மத்தியில. ஆமேன், அல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு உரியவர்களாகிய நாம், நல்ல கவனிச்சுங்க, தேவனுக்கு உரியவர்களாகிய நாம் தேவனால்தான் இயக்கப்படணும். இன்னிதான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன், எல்லாரும் கவனிங்க. சோதரம் போர் அடிக்காது கவனிச்சுங்க. தேவனுக்கு இப்ப நம்ம எல்லாம் தேவனுக்கு உரியவர்கள். அப்ப தேவனுக்கு உரியவர்களாகிய நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது யார்? ஒரு நாள் எனக்கு பயங்கர மனசுக்கு வேதனை, பயங்கர வேதனை, ரொம்ப உடஞ்சி போன சூழ்நிலை உண்டாயிட்டு எனக்கு. அப்போ நான் ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணும்போது எனக்கு எதுவுமே என்ன அதை இது பண்ண முடியல, ஜோம் பண்ண முடியாத இருக்கார். அப்போ எனக்குள்ளால ஒரு எண்ணம், உன்னை இயக்கி கொண்டிருப்பது யார்? திரும்ப நான் ஆண்டோட ஆண்டர் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது யார்? உங்கள் ஆத்மாவை பார்த்து கேளுங்க, உங்கள் ஆத்மாவை பார்த்து கேளுங்க, என்னை இயக்கி கொண்டிருக்கிறது யார்? ஆனால் உண்மையான தேவ பிள்ளையை யார் இயக்குவாரோ, அப்போஸ்தல நடபடிகள் 17 அப்போஸ்தல நடபடிகள் 17 அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் 17:27-28 ஆகிய வசனங்களை வாசிங்க. ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம். உண்மையான ஒரு தேவ மனுஷன், கவனிக்கிறீங்களா, உண்மையான ஒரு தேவ மனுஷி தேவனுக்குள்ளால இருக்கிறாங்க. அவர்களால, அவரால் தான் அவங்க பிழைக்கிறாங்க, அவரால் தான் அசைகிறாங்க, அவரால் தான் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ உண்மையான தேவ மனுஷனை இயக்குவது யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவன். ஆமேன். உண்மையான ஒரு தேவ மனுஷனை தேவன் தான் இயக்கணும். ஆனா உண்மையில இன்னைக்கு நம்மளை இயக்கி கொண்டிருப்பது யார்? இன்னைக்கு நம்மளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் யார்? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஆமேன். யார் யாரை எப்படி செயல்படுத்த முடியும்? சில காரியங்களை சொல்றேன், கூர்ந்து கவனிங்க. ஒன்று, மனிதனாலே இன்னொரு மனிதனாலே நம்மளை இயக்க முடியும். இல்லை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் என்ன கடவுள் தான் இயக்குறாரு, இல்லை நிறைய பேரை மனுஷன் இயக்கிட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க, ஒரு சில ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு முன்னால் வைக்க போகிறேன். ஒன்று, இன்னொரு மனிதன் இயக்க முடியும். எப்படி? ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளை மேல டாமினேஷன் இல்லையோ, நீ இப்படி தான், இதை தான் நீ படிக்கணும், இப்படி தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு உறங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி போகணும், இப்படி போகணும், இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளைய டாமினேட் பண்ணி இயக்க முடியும். அப்ப அந்த பெற்றோர் அந்த இவருடைய கண்ட்ரோல்ல இருந்து அந்த பிள்ளை இயங்கி கொண்டே இருக்கும். அவனால சுயமா சிந்திக்க முடியாது, அவளால் சுயமா சிந்திக்க முடியாது, அப்படி சிந்திச்சாலும் அது அங்க நடக்காது. தகப்பன் அல்லது தாய் அவர்களை இயக்கி கொண்டே இருப்பார்கள். ரெண்டாவதாக, ஸ்கூல்ல போனீங்கன்னா ஆசிரியர்கள் இயக்குவாங்க, அதே அங்க உட்காரு, இதுல உட்காரு, எழும்பாத. அந்த பிள்ளைய ஆசிரியர் இயக்குவாங்க, சில காலம் நீ அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க ஆசிரியர் இயக்கி கொண்டிருப்பாங்க. மூணாவது, கலைகளை கற்றுக்கொடு, வேலை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், அதாவது குரு, வேலை கற்றுக் கொடுக்க குரு, நீ இப்படிதான் செய்யணும், இது இதை தாண்டி செஞ்சிடாத, நீ அங்க போய் அப்படி பண்ண, அவங்க இயக்கி கொண்டிருப்பாங்க. இன்னொன்னு முக்கியமா, ஒண்ணு வாழ்க்கை துணை இயக்கிட்டு இருப்பாங்க. சில வீட்டுல அம்மா அம்மா பயங்கர டாமினேஷனா இருக்கும், பண்ணி அப்படியே ஒரு விதத்தில் அவங்களை இருக்க விடாதபடிக்கு அந்த ஐயா மாற ஒண்ணும் இல்லாம ஆக்கி அங்க ஐயா வெளியில தான் பயங்கர விஷயம் முறிக்கிட்டு, என்ன யாரு தெரியுமா அப்படின்னு வீட்டில் போனால் அப்படியே உட்காந்து, என்னம்மா சொல்லுமா என்ன அங்கே சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட சில ஆண்கள் இருக்கிறாங்க, அம்மா மாரோட டாமினேஷன் தான், அந்த ஐயாவை அந்த அம்மா தான் ஏக்கிட்டே இருக்கும். சில வீட்டில் ஐயா மாற அம்மா அம்மா ஏக்கிட்டு இருப்பாங்க,
பேச விட மாட்டாங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அவங்க எது பேசினா உங்களுக்கு அங்க தப்பா தான் தெரியும் அப்படி அவங்க அவங்களே ஏக்கி கொண்டிருப்பாங்க இப்படி மனிதர்களை ஏக்குவாங்க நண்பர்கள் சிலர நண்பர்களை ஏக்கி கொண்டே இருப்பாங்க டேய் நம்ம அப்படி அந்த நண்பர்களோட வார்த்தை கேட்டுட்டே நடப்பான் அவன் வேற எதையும் பற்றியும் சிந்திக்க மாட்டான் அவன் அவனுடைய விருப்பம் என்ன அப்படி நண்பர்களை ஏக்கி கொண்டிருப்பாங்க சில ஆட்களை நேசிக்கிறாங்க ஒரு லவர் ஒரு காதலன் ஒரு காதலி அவங்களுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவங்க சொல்றபடியே அவங்களால ஏங்கி கொண்டிருப்பாங்க சில இடத்துல வேலை பார்க்குற இடத்துல முதலாளி முதலாளி அவனை இயக்கி கொண்டிருப்பான் சில இடங்களில் சார்ந்து இருக்கிற ஒரு துறை தலைவர் ஒரு பாஸ் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும் அவருடைய மேனேஜர் அல்லது பாஸ் அவங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து இயங்கி கொண்டே இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா ஸ்தாபன தலைவர்கள் ஊழியத்தில் இருக்குன்னா ஊழியத்தில் ஸ்தாபன தலைவர் இருப்பான் அந்த ஸ்தாபன தலைவர் கீழே தான் அந்த ஊழியக்காரன் செய்யணும் அதை தாண்டி அதை செஞ்சாலும் அவன் செத்தான் அதோட அல்லேலூயா நிறைய ஸ்தாபனங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி தான் அவங்க கீழே இருக்கிற ஊழியர்கள் பணிவிடைக்காரர்கள் எல்லாம் செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை தாண்டி ஆண்டவருக்காக கொஞ்சம் ஏதாவது செய்யணும் விரும்புறீங்கன்னா அவன் செத்தான் அதோட அல்லேலூயா நிறைய சாமனங்களை கடவுளே கிடையாது தேவ வழிநடத்துல கிடையாது மனித ஆளுகை மனுஷன் ஆண்டு இருக்கிறான் மனுஷன் ஆண்டு இருக்கிறான் சாமன தலைவர்கள் அல்லது நிறுவன தலைவர்களுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அங்க ஊழியக்காரங்க இருக்கணும் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் சிலரை ஏக்கி கொண்டிருப்பாங்க அவங்க வார்த்தைக்கு நம்ம கீழ்படியலன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் என்னது ஜன நிறைய பேரை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற நிறைய சீர்கேடுகள் அரசியல் தலைவர்களால தங்களுடைய ஆதாயத்துக்காக ஒரு கூட்டம் ஜனத்தை அவங்க இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் அடுத்து நம்ம யார்கிட்ட மாட்டி கொண்டு வமோ அவர்கள் சோத்து புரியும் நினைக்கிறேன் சில ஆட்கள் வசமா போய் மாட்டிக்கிட்டு எவங்கிட்டையாவது எவங்கிட்டையாவது போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம அவங்களுக்காக பணத்தை இழந்து அவங்களுக்காக ஆசையை இழந்து அவங்களுக்காக சொத்தை இழந்து மானத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து வெளியே வர முடியாது அப்படி சிலர் மாட்டி கொண்டு அவர்களால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருப்பாங்க பதிமூலம் நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோமோ யாரை நம்ம தலைவனாக வைத்து தலைவியாக வைத்து யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவர்களாலே நாம் என்ன செய்வோம் இயக்கப்பட்டு கொண்டிருப்போம் இப்ப சொல்லுங்க உங்களை ஆண்டவர் தான் இயக்குறாரா நிறைய நேரத்தை நம்ம யோசிக்கிறது இல்லை அதனாலதான் இந்த க இந்த இதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை மனிதன் இன்னொரு சக மனிதன் ஒரு நண்பன் அல்லது கணவன் அல்லது மனைவி அல்லது ஒரு தலைவன் அல்லது பாஸ் அல்லது லீடர் ஏதோ ஒருவரால் அவர்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கேட்டா சொல்லுவாங்க என்ன கடவுளை இயக்குறா இல்ல இரண்டாவது சூழ்நிலைகள் சில மனுஷனை இயக்கிட்டே இருக்கும் சூழ்நிலையை இயக்கும் அப்படியா சூழ்நிலையில இயக்கப்படுவோமா சுதந்திரம் ஒரு இடத்துல அப்படியே இதை உட்கார்ந்து இருக்கீங்க திடீர்னு கார் மேகம் வருது மழை வந்தோம் எழுப்பி என்ன செய்வீங்க ஒதுங்க போவோம் நேரம் அப்படிதானே ஒதுங்க போவாலே கொடை எடுக்க போவாலே எங்கேயாவது ஓடி போவோம் இங்கே போகிற வழியில் ஒரு நாய் கொண்டு சொல்லிட்டு வருது என்ன செய்வீங்க வாடா செல்லும் வா தலையை தடவி விடுவாக்கும் எடுத்தேன் ஒட்டணும் தானே இருக்கும் இங்கே இருக்கிற இடத்துல ஒரு பாம்பு வந்துடுச்சு என்ன செய்வீங்க வாங்க வாங்க பாம்பு ராஜாவே நாகராஜாவே வாங்க அப்படின்னு கூப்பிடுவீங்களாக்கு என்ன செய்வாங்க நம்ம ஏக்கப்படுக்கிறோம் பார்த்தீங்களா இயக்க ஏதோ ஒரு நிலைமையில் ஒரு இயற்கையினால் இயக்கப்படுகிறோம் நமக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு ஒரு வியாதி வந்துடுச்சு அது வரையிலும் ஏதோ நல்ல பயங்கர விசுவாசம் ஓ பயங்கர என்ன ஏதோ ஏசப்பா ஏசப்பா ஒரு வியாதி வந்துடுச்சு ஓ ஆஸ்பத்திரி போய் தீரல மூணு நாள் தீரல ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு அந்த வியாதியினால் இயக்கப்படுகிறாங்க அந்த வியாதி அவங்க வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிறது எங்கேயோ போய் கொண்டிருந்த வாழ்க்கை அப்படியே தலைகளாய் மாற்றப்படுகிறது இன்னொரு கடன் ஒருத்தர் நல்லா நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில் நம்ம கடன் வந்த உடனே அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கும்போது ஏமாற்றுறாங்க அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கும்போது பொய் சொல்கிறாங்க அந்த கடன் வெளியே வைக்கும் முயற்சி என்னென்னமோ முயற்சி பண்ணி அது அவர்களை இயக்கி கொண்டு இருக்கிறது பொருளாதார பணம் அநேகரை இயக்கி கொண்டு இது சூழ்நிலைகள் நிமித்தமாய் நாம் இயக்கப்படுவோம் இப்போ சொல்லுங்க உங்களை ஆண்டவர் தான் இயக்குறாரா மூன்றாவதாக ஆவிக்குரிய மண்டலம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்கு அவைகள்னால் நம்ம இயக்கப்படுகிறோம் ஒன்று கனவுகள் சொப்பனங்கள் ஏதாவது நல்லா போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு கனவை காணுவோம் ஏதாவது சொப்பனத்தை காணுவோம் கால் எழும்புன்னு அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிரு லேலுயா ஐயா ஒரு ஆளுச்சு ஐயா நேத்தைக்கு அந்த ஒரு ஆளுச்சு அவைய முகத்துக்கு முன்னால் வந்தது என்ன அன்னைக்கே நினைச்சேன் என் வீடை பார்த்துட்டு போனாக்கலே நினைச்சவங்க ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன் ஐயா இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார் சோதர் அங்கே போச்சா அதுவரையிலும் அதுவரையிலும் பக்தி வயிறு ஆக்கியத்தில் போய் கொண்டிருந்த மனுஷி இப்போ அந்த கனவு மூலமாய் திசை மாறுறாங்க அந்த கனவு அந்த சொப்பன் அவர்களை ஏக்க ஆரம்பிக்கும் தேவன சில நேரங்களில் சொப்பனத்தை கொடுத்து எச்சரிப்பார் ஓகே உண்மைதான் ஆனால் பிசாசன் சில நேரங்களில் தடுமாறும் கனவுகள் நம்மை
இயக்குகிறது. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா பிசாசுகளின் ஆவிகள். நீங்கள் சோத்திரம் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க, சில ஆட்கள் போகும்போது சில ஆக்சிடென்ட்லாம் நடக்கும் பாருங்க, எதுவாதானே வண்டியை ஓட்டுவான், எப்படி அவன் நடந்துச்சு, நான் ஒருத்தர் கேட்க முடியாது, ஐயா என்னையும் அறியாம நான் அப்படி திருக்குறேன், நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி பார்க்க முடியல, அப்படியே கொஞ்சம் சோதனை அடிச்சுட்டேன், ஏதோ ஆண்டு அடிக்கிறேன் தப்பு. இப்படி நிறைய பேர் வண்டியில போயிட்டு ஏதோ ஒரு சில நேரத்தில் வண்டியை இது பண்ணி முந்தி போவாங்க பார்த்தீங்களா, அது வரையும் அமைதியாக தான் போவாங்க, ஏதோ ஒரு உணர்வு வரும், ஒரு இழுப்பு முன்னால் போகிற வண்டியில் இடிச்சு. நானும் ஜூனியாக ஒரு நாள் வாகனத்தில் போய் கொண்டு இருக்கோம், ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருக்கோம், உண்மையிலே அதெல்லாம் பெரிய சாட்சி சோதரம். ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னால் அதில் ஒரு ஆட்டோ மறைஞ்சி அதே இடத்துல என்ன அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வராது, ஒரு வேகமாக ஒரு இழுப்பு இழுத்தேன், நாங்கள் இழுத்தோன்னா அந்த ஸ்கூல் வண்டிக்காரன் அவன் கொஞ்சம் வேகமாக இழுக்கிறான், அங்கொண்டு ஒருத்த வரான், அதுவரையும் எதுவும் வந்தாலும் சுருன்னு எழுத்து வரான், ஜஸ்ட் மிஸ் சொல்லலாம். எப்பா அதில் வெளியே விடக்கிற ரெண்டு நாள் முடியல, அப்படி வந்தோடனே எனக்கு என்னென்ன வந்து தோணுச்சு, மனுஷன் ரொம்ப குழம்பிகிட்டே இருக்கிறேன், வீட்டில் வந்து சொல்லி பார்த்தேன், நம்ம வெளியில் சொன்னால் தீரணும் சொல்லி பார்த்து தீரல, அவ்வளோ என்னால் எப்பா என்னென்ன ஞாபகத்தை வந்துச்சு. நம்ம ஏக்கப்படுகிறோம் சில நேரங்களில், இப்படி தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறது, போவாங்க ஏதோ ஒரு பிசாசு ஆவிகள். சில வீட்டில் சும்மா இருக்கும் சில ஆட்கள் நல்லா தான் இருப்பாங்க, ஏதோ ஆவி வந்து அட்டாக் பண்ணி அவங்க வாழ்க்கை அப்படி தீசி அவங்க ஏக்கி கொண்டே இருக்கும். நான் போன அர்த்தம் சொன்னேன் ஒரு அம்மா, அவங்க சின்ன வயசுலேருந்து நல்ல ஆண்டருக்கு பிரியமானவங்க, நல்லா கையை தட்டுவாங்க, திறந்தோடனே அந்நிய பாஷை தான் வருவாங்க, இல்லை தலையில் கை ஜோம் பண்ணுறேன் அது ஏன் ஆளு கையெழு அப்படின்னு வா ஆள் அது ஆண்டோடு ஏன் இந்த சின்ன வயசுலேருந்து அவ கூட நான் இருக்கேன், ஆனால் அந்நிய பாஷை ஜபம் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கணும், ஓ சோத்திரம் நல்லா துள்றதெல்லாம் சரிதான், உண்மையில பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறாரா, உண்மையில அபிஷேகம் தான் இருக்கிற, கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கணும். பிசாசுகள் சில நேரம் பிசாசின் ஆவிகளை ஏக்கி கொண்டே இருக்கும். அடுத்து மூணாவது செத்து போனவர்களுடைய ஆவிகள், மறித்தவருடைய ஆவிகள், இது குறித்து நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க, அது உண்மையா உண்மை உண்மை, மறித்தவர்களுடைய ஆவி அநேக நேரங்களில் நம்மளை ஏக்கி கொண்டே இருக்கும், சிலருடைய சில குடும்பத்து நபர்கள் மேலே வந்து அமர்றோம், அது இயக்கி கொண்டே இருக்கும். அது குறித்து ஒரு சாட்சி என்னைக்கு ஃபேர்வெல் வருதோ அன்னைக்கு சொல்லுவோம், கர்த்தருக்கு சித்தமாக உயிரோடு வந்து ஃபேர்வெல் நடக்கும் போல் நடக்கும் என்றால் அன்னைக்கு நான் அதை குறித்து ஒரு சாட்சி, பெரிய சாட்சி இருக்கு எங்களுக்கு, இந்த சாட்சி சொல்லணும், இப்பெல்லாம் சொல்ல முடியாது. மறித்தவர்களுடைய ஆவிகள் நம்மளை என்ன செய்யும், சில நேரங்கள் அப்படியே இயக்கி கொண்டே இருக்கும், நல்லா தான் ஏதாவது ஒரு சிந்தனை வரும், ஏதாவது ஒரு சிந்தனை வரும், அங்கே போகிறது இங்கே போகிறது, அவன் சொல்கிறான் நான் கோயிலுக்கு வரணும்னு விரும்புகிறேன், நிறைய ஆட்கள் நம்ம ஐயாமாரு நிறைய பேர் இந்த வீட்டில் கேட்டால் சொல்லுவாங்க, நான் சர்ச்சைக்கு வரணும்னு விரும்புகிறேன் கிளம்புறேன் ஆனால் என்னால் வர முடியலை, அப்படின்னா பிசாசு உங்களுக்குள்ளே இருக்கு, தப்பாக நினைக்காதீங்க உண்மையே சொல்கிறேன். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு தான் கோயிலுக்கு வரல, இங்கே ஏதாவது ஒன்று இருக்கும்போது இன்னைக்கு சே கோயிலுக்கு போண்டாம் அப்போ பார்த்துக்கலாம், அப்போ ஆண்டவருடைய காரியங்களை உங்களை முன்னேற விடாமல் ஒன்று உங்களை தடுத்துட்டு இருக்கு, அப்படின்னா அங்கே செத்து போன ஆவியுடைய கிரியைகள் இருக்கு, அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து சாத்தானின் சேனைகள், அது நமக்கு தெரியும், வானத்திலிருந்து விழுந்து போன தூதர்கள், அது நம்மளை சேனைகளை இயக்கி கொண்டிருக்கு, நிறைய குடும்பங்களை நிறைய குடும்பங்களை வலி சர்ப்பம் தான் இயக்கி கொண்டிருக்குது, கண்ணை மூணா சொப்பனை ஃபுல்லாக பாம்பாக தான் வரும், அப்படி யாருக்கா வருதுன்னா உங்களை வலி சர்ப்பம் இயக்கி கொண்டிருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக இதை தாண்டி நல்ல தூதர்கள், நல்ல தூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம வேதத்தின்படி மூணு தூதர்களை முக்கியமாக சொல்லுவாங்க, இல்லை ஏகப்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க, அந்த தூதர்கள் சில நேரங்களை நம்மளை நடத்துவாங்க, கவனிக்கிறீங்க தானே, முக்கியமான காரியத்தை பேசி கொண்டிருக்கோம். அடுத்ததான் நம்முடைய ஆழ்மனம், நமக்கு ஒரு உள் மனம் ஒன்று இருக்குது, ஆள் மனம்னு சொல்லுவாங்க, சாதாரணமான ஒரு மனம் இருக்குது, வெளி மனம் இருக்கிறது, இன்னொன்று ஆள் மனம் இருக்கிறது, சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஆள் மனம் ஒன்று இருக்கிறது, அதனால ஏக்கப்படும். அதில் நான் எப்படி ஏக்கப்படுவோன்னா, நம்ம ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம், அந்த புஸ்தகத்தோட கருத்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இப்படி நடந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், அந்த நம்பிக்கை நம்மளை ஏக்கி கொண்டே இருக்கும், நம்ம ஒன்று சொன்னால் அந்த எண்ணங்கள் நம்ம ஏக்கி கொண்டே இருக்கோம், இப்படி செய் இப்படி செய் இப்படி செய், எண்ணங்கள் திடீரென்று சொல்லி நம்முடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், நிறைய பேர் சொல்ல நல்லா தான் இருந்தான், என்ன எண்ணத்தில் குழம்புனானோ மனசு எப்படி குழம்புச்சு அங்கே போய் விழுந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ எண்ணங்களினாலே நாம் நடத்தப்பட்டு கொண்டிருப்போம், இது ஆழ் மனதில் வருகிறது. அடுத்து நம்ம ஆழமாக எதையெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவைகள் இன்னொரு நம்முடைய ஆசைகள் நம்முடைய விருப்பங்கள் நம்மளை இயக்கி கொண்டே இருக்கு, நமக்கு ஒரு ஆசை இருக்கு, நமக்கு ஒரு பெரிய பணக்காரம் பெரிய வீடு கட்டணும் ஆசை இருக்கு, ஆனால் நம்ம அதுக்குரிய வருமானம் இல்லை, அப்படின்னா அந்த வீடை கட்டுவதுக்கு அல்லது ஒரு பெரிய நிலைமைக்கு இருக்கு பணம் வேணும், அந்த பணத்துக்குரிய சோர்ஸ் நம்மள்ட்ட இல்லை, அப்படின்னா எப்படி சம்பாதிப்பது அப்படி சொல்லி நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது குறுக்கோளிகளை தேடுவோம். எத்தனையோ பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் அவங்க தர என்ன தயசல்தாராக இருக்கிறான், வில்லேஜ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லாத சம்பளமா
ஐயாயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு எத்தனை பேர் மாட்டிக்கிறான் தெரியுமா? அவனுக்கு இல்லாத சம்பளமா? நிறைய பேர் பணத்துக்கு இல்லாத பணம் செத்துறான். பணத்துக்கு என்ன வேணும், எப்படி ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறான். சபைகளும் அப்படிதான் இருக்கு, ஸ்தாபனங்களும் அப்படிதான் இருக்கு, அரசியல்வாதிகளும் அப்படி இருக்காங்க, எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. ஆள் மனதின் ஆசைகள். அடுத்ததாக மீடியா, அஞ்சாவது மீடியா. நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுளில் போய் ஒரு இதை நீங்க செலக்ட் பண்றீங்க, ஒன்று பார்க்க போறீங்க, ஓ எது ரட்சிப்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னு ரட்சிப்புன்னு அடிக்கிறீங்க, அப்படியே வரும். ரட்சிப்புன்னு ஆரம்பிச்சோன்னா இன்னொரு ஆட் வரும், வேற ரட்சிப்பை பற்றி வேற எல்லாம் வரும். உடனே நம்ம எது நமக்கு முக்கியமானதோ அதை பார்க்காம சும்மா இருந்து வாடிட்டு இருப்போம். ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, தடவை ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அவ்வளோதான், அன்னைக்கு வாழ்க்கை அன்னைக்கு போச்சு. நம்மளை மீடியா என்னை நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு 95% வாலிபர்கள் மீடியாவுக்கு அடிமை. நம்ம எல்லாருமே எல்லாரும் சேர்த்தா சொல்லுங்க, எல்லாரும் நம்மளும் இன்னைக்கு அடிமையாக தான் கிடக்கிறோம். மீடியா இன்னைக்கு நம்மளை நடத்திட்டு இருக்கு. ஒன்று போனா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்னைக்கு புதுசு புதுசு இன்ஸ்டாகிராம், அந்த அளவுக்கு இன்னைக்கு விதவிதமாக போட்டு விட்டுருவாங்க. நம்ம ஏதோ ஒன்று பார்க்க போவோம், ஒரு பாட்டை பார்க்க போவோம், நல்ல பாட்டு போய் கேட்டுருவோம், பாட்டை பார்க்கணும் போவோம், எவனாவது கோமாளி வந்திருப்போம், அந்த கோமாளிக்கு ஜோக்கே பார்த்து பார்த்து மீடியா நீ நம்மளை நடத்திட்டு இருக்கு. செம்ம மாதிரி பிரச்சனை. அம்மா மாதிரி மீடியாவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஐயா மாதிரி யூஸ் பண்ணிங்க எழுதுனா சோதர் பாருங்க. அந்த மொபைல் இன்னைக்கு நம்மளை நடத்திட்டு இருக்கிற மொபைல் தான் ஆண்டவர் இல்லை, அநேகர் அநேகர் இனி நடத்துகிற தேவன் அல்ல மொபைல். தெரியுமா உங்களுக்கு நம்ம என்ன சொல்றது தெரியுமா? என்னை இயக்குவது கர்த்தர், என்னை இயக்குவது கர்த்தர். அப்படி இன்னைக்கு மீடியாக்கள் மூலமாக நடத்து அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட். ரோட்ல போறீங்க, அங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம். அல்லேலூயா. உடனே பாப்போம், வா ஏ ஒண்ணு இலவசமா, ஏ தெரியுமா அங்க போர்டு வச்சிருக்கான் அட்வர்டைஸ்மெண்ட், ஒண்ணு வாங்கின ஒண்ணு இலவசம், வா போவோம். மூணு பேரா நாலு பேரா சேர்ந்து இலவசத்தை வாங்க போவாங்க. ஆமே இலவசத்தை வாங்க போய் வினையை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் நடத்திட்டு இருக்கு, மொபைலையும் சரி எல்லாத்துலையும் சரி. இன்னைக்கு ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி கஞ்சிக்கு வழி இருக்காது, போட்டுற ட்ரெஸ் 10,000 ரூபா. கஞ்சிக்கு வழி இல்லை, ஆனால் போட்டுற ட்ரெஸ் உள்ளதை குடிச்சிட்டு 1,000 ரூபா ட்ரெஸ் போட்டால் என்ன வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க. 10,000 ரூபா ட்ரெஸ் போட்டால் ஒன்று அழகு மாறுமா? உன்னுடைய கண்ணன் வடிவம் மாறுமா? உன் நெற்றியின் அளவு மாறுமா? இல்லை உதட்டுடைய சிவப்பு தான் மாறுமா? எதுக்கு? இருக்கிறவங்க வாங்கட்டும், இருக்கிறவங்க அனுபவிக்கட்டும், அது வேற. கஞ்சிக்கே வழி இல்லாதனுக்கு 10,000 ரூபா ட்ரெஸ் இருக்கு, ஏன்னா அதுதான் என்னை நடத்துது. அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியாக பரிசுத்த ஆவியானவரை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் ஒரு நாள் நம்மளை அழிவுக்கு நேரம் நடத்த மாட்டார். மேலே உள்ள எல்லாத்தையும் நீங்க பாருங்க, நான் அப்படி நினைச்சேன் செத்தேன், நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சு அப்படின்னு ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்க வாலிப சகோதரனே சகோதரியே, தகப்பன் மாறே தாய் மாறே, உங்களை உண்மையிலே நடத்துகிறது யார்? கர்த்தர்னு பொய் சொல்லாதீங்க, உங்களை ஆராய்ச்சி பாருங்க. உண்மையிலே என்னை தேவன் தான் நடத்தி கொண்டிருக்கிறாரா? உண்மையிலே என்னை கர்த்தர் தான் நடத்தி கொண்டிருக்கிறாரா? அப்படி நம்ம ஆராய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். சத்தியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எளிமைப்போம் எல்லாரும், எல்லாரும் எளிமை. ஆண்டவரே, உண்மையாகவே என்னை நடத்துவது யார்? நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதை நீர் விரும்புகிறீர். நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி, கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதை நீர் விரும்புகிறீர். அதுக்காக நீ கல்வாரி சிலுவையிலே மரித்து இரத்தத்தின் மூலமா எங்களை மீட்டெடுத்தி இப்போ நாங்கள் யாரால் இயக்கப்படுகிறோம்? அநேக நேரங்களில் நாங்கள் உலகத்தாலே இயக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நாங்கள் தேவனால் இயக்கப்படுகிறோம் என்று பொய்யாய் நம்பிக்கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்களை நாங்களே நாங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்களை இயக்குகிறது உலகமாக இருந்தால் இன்னைக்கு நாங்கள் மனந்து விரும்புகிறோம்ப்பா. எங்களை இயக்குவது உலகமாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் மனந்து விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் இயக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு ஆழமான காரியத்தை உங்களுக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், தெளிவாக சொல்லி தந்திருக்கிறேன். இனியும் உங்களை நீங்கள் வஞ்சித்து விடாதிருங்கள், இன்னும் உங்களை நீங்கள் ஏமாற்றி விடாதிருங்கள். என் மனசு அப்படி தோணிச்சு, ஒருவேளை கடவுள் தான் தந்தாரோ, கடவுள் தான் அந்த எண்ணத்தை தந்தாரோன்னு நான் போனேன், என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். திருமண காரியம் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க,
நான் மதுபானங்களை அணிந்த தூண்டப்படுகிறேன். நான் தவறான ஃபோன் கால் பண்ண தூண்டப்படுகிறேன். நான் தப்பான உறவுகளை ஏற்படுத்த தூண்டப்படுகிறேன். நான் பாவமான செயல்களை செய்ய தூண்டப்படுகிறேன். நான் நிறைய நேரத்தில் வழி மாறி போகிறேன். அப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை உலகம் ஏக்கிட்டு இருக்குப்பா. அது இந்த நபர் என்னை ஏக்கி கொண்டு இருக்கிறாங்க. நான் அதிலிருந்து விடுபட்டு இந்த உங்கள் சமூகத்தில் நான் வரப்போகிறேன்ப்பா. என்ன நீங்க ஏக்கணும், உம்மால நான் அசையணும், உம்மால நான் பிழைக்கணும், உம்மால நான் வாழணும், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த நேரத்தை உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த நேரத்தை உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? என் இயேசுவே, நான் என்று உந்தன் சொந்தம், என் ராஜனே, அன்னது நம்ம வழி நடத்தும்னு சொல்கிற ஒரு அந்த தீர்மானத்துக்குள்ள நீங்க வரணும். தீர்மானத்துக்குள்ள வரணும். உங்களை ஆராய்ஞ்சு ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க நீங்க முன்னால வந்து ஜபிக்கலாம், அல்லது நீங்கள் நிற்கிற இடத்துல கூட முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாம். யாருக்கா தூக்கம் வந்துச்சுன்னா படுத்து தூங்கிருங்க, பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமோ வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றி நின்று தூக்கிய நிறுத்தினீரே, உளையான சேற்றி நின்று தூக்கிய நிறுத்தினீரே, உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே, உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். எத்தனை பேர் இப்படி சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் சொல்ல விரும்புற ஆண்டவரே, நீங்க என்ன சொந்தம் கொண்டாடுறீங்க? ஆனா நான் சொந்தம் கொண்டாடலப்பா. நான் வாயில சொல்றேன், உதட்டில் சொல்கிறேன், ஆனால் உள்ளத்தில் தூரமாக இல்லைப்பா இருக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர். இன்னைக்கிலிருந்து உம்முடைய சொந்தமாக நான் வாழணும்னு ஆசைப்படுகிறேன். என்னை வழி நடத்துங்கப்பா. என்னை வழி, இனி பிசாசு என்னை வழி நடத்தக்கூடாது, உலக மனிதர்கள் என்னை வழி நடத்தக்கூடாது, மீடியா என்னை வழி நடத்தக்கூடாது, ஆண்டவரே அந்தகார வல்லமைகள் என்னை வழி நடத்தக்கூடாது, ஆவிக்குரிய மண்டலத்தின் காரியங்கள் என்னை வழி நடத்தக்கூடாது, எந்த விளம்பரம் என்னை வழி நடத்தக்கூடாது, எந்த மனுஷனும் என்னை வழி நடத்தக்கூடாது. இன்று முதல், இன்று முதல் பரிசுத்த ஆவியானவர், நீர் என்ன வழி நடத்துங்க ஆண்டவர், நீர் வழி நடத்துங்க ஆண்டவர். நான் தேவ சமூகத்தில் இந்த கேள்வியை கேட்ட போது, ஆண்டவர் என்னை நடத்துவதுக்குறியா, என்னை நடத்துகிறது யாருன்னு கேட்ட போது, கர்த்தர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் சில காரியங்கள் வெளிப்படுத்தி கொடுத்தான். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்த ஆண்டவர், நமக்கு பிரியமான வாழணும் ஆசைப்படுறேன், ஆனா சில நேரங்களில் தடுமாறி போறேன்ப்பா. அந்நிய காரியங்களை வழி நடத்துக்கின்ற ஒப்பு கொடுத்த நாட்கள் உண்டு. நான் விரும்பி இல்லை ஆண்டவரே, ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்நிய காரியங்களை வழி நடத்த விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லி நான் ஆண்டு எடுத்து ஒப்பு கொடுத்தேன்.
கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அதே மாற்றத்தோடு தான் இன்னைக்கு உங்க மத்தியில் நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, தேவசமத்தை ஒப்பு கொடுங்க. உங்களால் பாவத்தை விட முடியும் இல்லையா? உங்களுக்கு உங்களை புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட முடியும் இல்லையா? உங்களுடைய குடி பழக்கத்தை விட முடியும் இல்லையா? உங்களுடைய கள்ள உறவை விட முடியும் இல்லையா? உங்களுடைய மோசமான கிரியைகளை விட முடியும் இல்லையா? மற்றவங்களை ஏமாற்றுகிற குணத்தை விட முடியும் இல்லையா? பொய் சொல்றத விட முடியும் இல்லையா? உலகத்தின் பாதையில நடக்கிறத விட முடியும் இல்லையா? இப்ப ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என் இயேசுவே, உங்க கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்க பாதத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? என்ன ஒப்பு கொடுக்குறப்ப பேசுங்க ஆண்டவர் இடத்துல. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க, நீங்க பேசுகிற நேரம் இப்படிப்பட்ட தருணம் எப்போதும் கிடைக்காது உங்களுக்கு, இப்படிப்பட்ட வாய்ப்பு எப்போதும் உங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவர் ஆழமான காரியத்தை மக்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார், ஆழமான காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கார். இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. நாங்கள் பாடுற குழுவினர் சேர்ந்து பாட போகிறோம், எல்லாம் நீங்கள் ஜெபிங்க, ஜெபிங்க. இது தூங்குற இடம் அல்ல, இது வேடிக்கை பார்க்குற இடம் அல்ல, இது இது இந்த நேரம் நம்மை அர்ப்பணிக்கிற நேரம், இந்த நேரம் நம்மை ஒப்பு கொடுக்கிற நேரம், இந்த நேரம் இந்த நேரம் நம்மை ஒப்பு கொடுக்கிற நேரம். அப்படியே உணர்ந்தவங்களா, உணர்ந்தவங்களை சொல்லுவீங்களா? யாராவது கிருபாசனத்துக்கு முன்பாக ஜெபிக்க விரும்புகிறோம், அப்படி ஜெபிக்கலாம். இது பாவிகள் மட்டும் வருகிற இடம் இல்லை, தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்கள் வருகிற இடம், ஆண்டவருடைய உதவியை நாடி வருகிறவர்கள் இடம். ஆண்டவருடைய உதவி உங்களுக்கு வேணாம், நீங்கள் முன்னால் கூட வந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபிப்பீங்களா? உளையான சேற்று நின்று தூக்கிய நிறுத்தி நீரே, உளையான சேற்று நின்று தூக்கிய நிறுத்தி நீரே, உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே, உந்தனை நான் மறவேன், உந்தனை போற்றிடுவே. என் இயேசுவே, நான் ஒன்று உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்று உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்று உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற உங்களோடு இன்றைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபம் பண்ணோமா? நம்மை நடத்த நம்ம அப்பா தான் வேண்டும் நமக்கு. நம்ம இந்த உலகம் நடத்தவே வேண்டாம், சோசியல் மீடியாக்கள் நம்மை நடத்த வேண்டாம், அரசியல் தலைவர்கள் நம்மை நடத்த வேண்டாம், நான் நம்பியிருக்கிற சமுதாயம் கூட நம்மை நடத்த வேண்டாம். ஆண்டவர் நோக்கி சொல்ல, அப்பா நீங்க என்ன நடத்தணும் ஆண்டவர, நீங்க என்ன நடத்தணும் ஆண்டவர, என் கையை நீங்க பிடிச்சு நடத்தணே சொப்பா, நான் உமக்கு உரியவன் ஆண்டவர, நான் உமக்கு உரியவன் ஆண்டவர. ஆண்டவரோடு சொல்லுங்க, ஒரு சில நிமிடங்களை உங்களுக்காக தருகிறோம், பேசுங்க ஆண்டவரோடு. துயாவியான ஆலயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார், அவரோடு நீங்கள் பேசுங்க, மனந்திறந்து பேசுங்க, மனந்திறந்து இயேசுப்பாட்ட சொல்லுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் கிரியை செய்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உம்முடைய சத்தத்தை நாங்கள் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம் ஐயா. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் எங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரை. உலக காரியங்கள், உலக கலாச்சாரங்கள், உலகத்தின் எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் எங்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறது. நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும், நாங்கள் உம்மோடு ஜீவிக்க வேண்டும், நீர் எங்களை நடத்த வேண்டும் என்பதற்கா என்று ஆண்டவர நீர் எங்களோடு இன்றைக்கு இவைகளை கற்றுத்தந்த மகா பெரிய தயவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
जन उणर्ोड़े जपिक्रे उलग यार विचिकन मोबाइल फोन अड़में मीटे शरीर सुख बल जपिक्रोम आंडवरे मूटी वन तक नाम महिम पड़ोद आविय आत्मा सैरते पत्र कड़म कई तंदर कड़म मीति कार्य कर्तर पार्तकोलिया नाम जपिक्रोम पिदावे आमे Alleluia, ah, Alleluia, ah, Alleluia, ah, Alleluia, ah, Alleluia, ah, Alleluia.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்களில் நம் அனைவரும் கூட தங்கி நிறைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். சர்வலே.